தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்நெக்ஸ்ட் ஆப் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக பயன்படுத்தலாம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஒவ்வொரு வாடிக்கையாளரும் கண்டிப்பாக ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சன்நெக்ஸ்ட் ஆப்பு அறிமுகப்படுத்தப்படும் போது அது ஒரு கட்டண ஆப்பாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. சன் குழுமத்தில் உள்ள அனைத்து வித நிகழ்ச்சிகளும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை செலுத்தி தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் பேக் தனியாக போடணும், அது கணக்கு இல்லை அவங்களுக்கு. பட் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம கட்டிடணும். அது அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட நீங்கள் டேட்டா பேலன்ஸ் இதில் போட்டு சன்நெக்ஸ்ட் ஆப்பில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும். அதாவது உங்ககிட்ட இன்டர்நெட் பேக் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக இந்த சன்நெக்ஸ்ட் ஆப்பை முற்றிலும் இலவசமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. நீங்கள் ஒரு டெலகிராம் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன் யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடியே டெலகிராம் குரூப்பில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் இருக்குது. நீங்கள் ஒரு ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்கை பயன்படுத்தி வாங்குங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சன்நெக்ஸ்ட் ஆப்பு முற்றிலும் இலவசமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு. அது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ, மற்ற நபர்களுக்கு அமௌண்ட் கட்டி தான் வாங்கணும். அந்த ஒரு சில நபர்கள் யார் அப்படின்னா, சன்டைரக்ட் யூஸ் பண்ணுற அனைத்து வித வாடிக்கையாளர்களும் சன்நெக்ஸ்ட் ஆப்பை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சன்டைரக்ட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த சன்டைரக்ட்டுக்கு 6 மாத பேக்கோ அல்லது 1 வருஷ பேக்கோ போட்டிருப்பீங்க. அல்லது நீங்கள் 1 மாதத்துக்கு கூட ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் சன்டைரக்ட் டிடிஹெச் வாங்கும்போது ஒரு மொபைல் நம்பரை அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அதாவது உங்கள் டீலர்கிட்ட கொடுத்துருப்பீங்க. அந்த டீலர் உங்கள் மொபைல் நம்பரை உங்கள் டிடிஹெச்சோட ஜாயின் பண்ணியிருப்பார். அதாவது ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பராக மாற்றியிருப்பார். ஸோ அந்த மாதிரி உங்கள் டிடிஹெச்சில் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து இந்த சன்நெக்ஸ்ட் ஆப்பை லாகின் பண்ணணும். அந்த மாதிரி லாகின் பண்ண உடனே டிடிஹெச்சோட வேலிடிட்டி எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்கள் சன்டைரக்ட் டிடிஹெச்சை 1 மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் அதே 1 மாதத்துக்கு நீங்கள் சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். உங்கள் சன்டைரக்டில் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சன்நெக்ஸ்ட் ஆப்லேயுமே கட் ஆயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் 6 மந்த்தாக இருந்தாலும் சரி, 1 இயராக இருந்தாலும் சரி, உங்கள் சன்டைரக்ட் கனெக்ஷனில் எப்போ உங்களுக்கு கட் ஆகுதோ அப்போவே உங்களுக்கு இந்த சன்நெக்ஸ்ட் ஆப் ஆனது சப்ஸ்கிரிப்ஷன் கட் ஆயிரும். ஸோ அதனால் சன்டைரக்ட் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வாடிக்கையாளரும் இதை நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னா, சன்நெக்ஸ்ட் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட சன்டைரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் உடனடியாக ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் எங்கேயுமே போய் ஆக்டிவேட் பண்ண தேவையில்ல. சன்டைரக்ட் டிடிஹெச்சில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணால் போதும், உடனடியாக அதுவாக ரிடெக்ட் ஆகி சன்டைரக்ட் யூசர் வெல்கம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டு உடனடியாக நீங்கள் ஒரு சன்டைரக்ட் யூசராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.